Hi friends, welcome to Annam's Recipes. எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம சமையல் எல்லாம் பார்க்க போறது இல்ல, கிறிஸ்மஸ்க்கு ஷாப்பிங் தான் பார்க்க போறோம். கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்துருச்சுனாலே நமக்கு வந்து ஷாப்பிங் மூட் வந்துடும். அதே மாதிரி எனக்கும் ஷாப்பிங் மூட் வந்துருச்சு. கிறிஸ்மஸ் சமயத்தில் போனால் தான் நிறைய கடைகளில் நிறைய விதவிதமான திங்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி நான் ஒரு கடைக்கு போனேன், அதை தான் இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகழகாக இருந்தது. இப்போ நீங்களே பார்க்குறீங்க இல்லையா, பாருங்கள் இந்த ஜீப்ராலாம் எவ்வளோ நல்லா இருக்குது. இது வந்து கொஞ்சம் மினியேச்சர் சைஸில் தான் இருக்குது, எல்லாமே பெரிய சைஸும் இருக்குது, ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த அவுல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் இந்த ஆமை கூட ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மினியேச்சரில் புத்தாலாம் இருக்கு. அப்புறம் வந்து ஒயிட் மார்பிளில் இருக்கு, கோல்டன் கலர் புத்தா இருக்கு. புத்தாலேயே டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் மெட்டீரியலில் இருக்குது. எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. எதுவுமே வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிற மாதிரி இல்லை. இது வந்து டின்னுலேயே பக்கெட்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃபில் வந்து அவ்வளோ அழகாக திங்ஸ். இதெல்லாம் எந்தெந்த ஊர்லேருந்து அவங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்து இங்கே சேல் பண்ணுறாங்கன்னு தெரியல. எல்லாமே நல்லாயிருக்கு. நான் வந்து இந்த கடைக்கு அடிக்கடி போவேன். இது வந்து க்ரீட்டிங் கார்ட்ஸு, பேக்ஸு, எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸு. அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கும் இருக்குது, இதில் நமக்கு பெரியவங்களுக்கும் இருக்குது, சின்ன பிள்ளைங்க எல்லா ஏஜ் குரூப்புக்குமே இந்த கடையில் எல்லாமே இருக்குது. இது வந்து வெட் டிஷ்யூ, அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து கிஃப்ட் கொடுக்குறோம் இல்லையா, அந்த குட்டி பேப்பர் பேக்ஸு. இது வந்து உடன் டீ கோஸ்டரு. அப்புறம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்காக இந்த மாதிரி ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர், என்னென்னவோ விதவிதமாக இருந்தது. அதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா உட்டில் எலிஃபண்ட்டு. அப்புறம் வந்து இது என்னவோ ஷாப்பிங் போர்டு மாதிரி இருக்குது, அது என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல, ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் நிறைய இதுக்கு எனக்கு என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னே தெரியல, அவ்வளோ அழகழகாக இருந்தது. இதெல்லாம் வந்து ஏதோ ட்ரக்கு மாதிரி இருக்குது, ஜீப்பு, வேனு, அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. எதை விடுறது எதை எடுக்கிறதுனே தெரியல. கடை ஃபுல்லும் அவ்வளோ அழகாக இருந்தது. இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் காஃபி மக்கு, அப்புறம் பிளான்ட்டு பாட்டு. இந்த பீரோவில் பார்த்தீங்கன்னா மினியேச்சர் பாட்ஸு, அதே அவங்க ரேக் மாதிரி. இதெல்லாம் வந்து உடன் இது ஃபோர்க்கு ஸ்பூனு அந்த மாதிரி ஐட்டம்ஸு. இங்கே இருக்கிறது தான் நான் சொன்னேன் இல்லையா, உடன் டீ கோஸ்டரு. அப்புறம் இது ஹேங்கிங், நம்ம கேண்டில்ஸ் எல்லாம் தொங்க போடுறதுக்கான இது. அப்புறம் இதெல்லாம் வந்து பவுல்ஸு, ஒரே மாதிரி ஒரு பீரோ மாதிரி வச்சு அதில் அடுக்கி வச்சுருந்தாங்க. இது தாய்லாண்டில் இருக்கும் இல்லையா இந்த பொம்மை. என் கையில் நான் வச்சுருக்கிறது வந்து ஏர் பிளான்ட்டுன்னு. இது வந்து மண்ணிலே வைக்க வேண்டாமா, அப்படியே சும்மா வச்சாலே நல்லா வளருமா. நம்ம சும்மா தண்ணியில் நனைச்சிட்டு அதை வீட்டில் எங்கே வேணால் வச்சுக்கலாமா. இந்த பவுல்ஸு இந்த இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் ஒரே கலரில் ஒரே மாதிரி இருந்தது. எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஏர் பிளான்ட்டில் வந்து ஒரு பர்பிள் கலர் பூ பூத்திருந்தது, அது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பூ இருந்ததை ஃபுல்லும் ஒருத்தி வந்து எடுத்துகிட்டு போயிட்டா. நான் பார்த்ததுல எல்லாம் ஒன்றுமே பூ இல்லை, அவங்க வந்து வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் ரெண்டு பிளான்ட் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் வந்து நம்ம கீ செயின்னு, ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு, அந்த மாதிரி குட்டி குட்டி டாய்ஸு. அப்புறம் அவங்க நிறைய போன்சாய் பிளான்ஸும் வச்சுருந்தாங்க. அதுவும் இது வந்து பேம்பு, மினியேச்சர் பேம்பு அது. அப்புறம் எல்லாமே போன்சாய் பாட்டில் அரேஞ்ச் பண்ணி அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அப்படி கண்ணை அந்த கடையை விட்டு எடுக்கவே மனசு வரல, எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லாரும் நீங்கள் இந்த கடைக்கும் போய் பாருங்கள், உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் ஷாப் பண்ணுங்கள். இங்கே பிளான்ஸ் எல்லாம் அழகழகாக இருந்தது. சில பிளான்ஸ்க்கு பேர் என்னன்னே தெரியல. கேக்டஸ் எல்லாமும் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் என்ன அவுல்லே டிஃப்ரெண்ட்டு சைஸு, டிஃப்ரெண்ட் ஷேப்பு. மேலே இந்த ஷெல்ஃபில் இருக்கிறதெல்லாம் வந்து என்னன்னே தெரியல எனக்கு. நிறைய ஐட்டம்ஸ்க்கு என்ன பேருன்னே தெரியல, ஆனால் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது.
ஃப்ளவர் பாட்டுன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்குது. அதெல்லாம் ஏதோ கிளேன்னு சொன்னாங்க, மார்பிள் இல்லை ஏதோ கிளேல செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இதெல்லாம் வந்து கிறிஸ்மஸ்க்கு வச்சுருந்தாங்க, கேக்டர்ஸு. அப்புறம் வந்து கிறிஸ்மஸ்க்கு நம்ம டெக்கரேட் பண்ணுவோம் இல்லையா, கோல்டன் ஃப்ளவர்ஸு, லீஃபு, அந்த மாதிரி எல்லாமும் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் ஹேங்கிங் பார்ட்ஸில் அந்த பிளான்ஸ் வச்சுருந்தாங்க, அது அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கவே. அதுவும் காற்றுல ஆடுறச்ச அந்த பிளான்ஸ் அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், நமக்கு மனசுக்கு இதமாக இருந்தது. அப்புறம் டெராரியம்னு கிளாஸ்லேயும் நிறைய வச்சுருந்தாங்க அரேஞ்ச் பண்ணி, அதெல்லாமும் நல்லா இருந்தது. அதில் வந்து புத்தா வச்சு ஃப்ளவர்ஸ் வச்சு வச்சுருந்தாங்க. இது வந்து எலிஃபென்ட் மாதிரி ஏதோ கேண்டில் ஸ்டாண்டு, இதுவும் அழகாக இருந்தது. அப்புறம் வந்து இந்த கேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாருங்கள் கப்பில் வச்சுருக்காங்க, மினியேச்சர் பாட்லேயும் வச்சுருக்காங்க, இதெல்லாம் கிளாஸ்க்குள்ளே வச்சுருக்காங்க. இதெல்லாம் இது வந்து ரேபிட்டு ஒரு செட் ஆஃப் இருக்குது, விதவிதமாக இருக்குது, நாலு ரேபிட்டு ஒன்று ஒரு ஒரு வேலை செய்யுது. இதுதான் தாய்லாண்ட்லாம் இந்த டால் வச்சுருப்பாங்க, ஏர்போர்ட்லேயே தாய்லாண்ட்லாம் இருக்கும். இது வந்து இந்த கிறிஸ்மஸ்க்கு, இதில் வந்து மாதுளம் பழமும் செரியும் இருந்தது, அதில் வந்து ஸ்னோ இருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் இருந்தது, அது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் கிறிஸ்மஸ்க்கு உண்டான ஐட்டம்ஸு, அந்த கிறிஸ்மஸ் தாத்தா இருந்தது, அந்த மாதிரி கோல்டன் லீஃபு, அது கிரீன் கலர் ப்ளூ கலர்லலாம் இருக்குது. என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த புத்தா வாங்கினேன், கோல்டன் புத்தா, ஒயிட்லேயும் இருந்தது இல்லையா, நான் கோல்டு கலர் எடுத்துக்கிட்டேன். இது வந்து 300 ருபீஸு. அப்புறம் இந்த பக்கெட்ஸு, இதெல்லாம் வந்து 100 ருபீஸு ஈச், ஒரு ஒரு பக்கெட்டும் 100 ருபீஸு. நான் என்னோட ரெசிபீஸ்க்கெல்லாம் டிஸ்பிளேக்காக இந்த பக்கெட்ஸ் வாங்கினேன். அப்புறம் இந்த குட்டி ஃப்ளவர் வேஸ், இது வந்து 100 ரூபா. இதுவும் இந்த கடையில் வந்து வர்ற திங்ஸ் எல்லாம் அப்படி நிறையா இருக்கும்னு சொல்ல முடியாது, டக்கு டக்குன்னு தீந்து போயிடும். இன்றைக்கி வாங்கினதே நாளைக்கு போய் வாங்கணுன்னா கூட நமக்கு வந்து கிடைக்காது. அப்புறம் இது வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட், ஃப்ளவர் வேஸ் டைப்லேயே இருக்குது, நல்ல மேக்னெட் பாருங்கள், ஃபுல்லும் ஒட்டியிருக்கு. இதை வந்து அப்படியே இதில் ஒட்டிக்கலாம், நம்ம ஃப்ரிட்ஜு டோர் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒட்டிக்கலாம். இங்கே வந்து ஏதாவது குட்டி ஃப்ளவர்ஸ் கூட இதில் வந்து சொருகிக்கலாம். அப்புறம் இதெல்லாம் வந்து உடன், அங்கே பார்த்தீங்க இல்லையா, இது வந்து ஹனி ஸ்பூனு, இது குட்டி ஸ்பூனு, இதுவும் குட்டி. இது வந்து ரெண்டும், இது 100, இது 100, இது வந்து 150. அப்புறம் இது குட்டி ஃப்ளவர் பாட்டு, இது வந்து இந்த ஏர் பிளான்ட் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக இந்த பாட்டு வாங்கினேன். இந்த ஏர் பிளான்ட் வந்து 150 ருபீஸ், இந்த பாட்டு வந்து 100 ருபீஸு. இது வந்து ரெண்டு பாட்டும் சேர்த்து 150 ருபீஸு. அப்புறம் இந்த காஃபி மக்ஸும் வாங்கினேன், இது வந்து ஈச் வந்து 150 ருபீஸ், 2 மக்ஸ் வந்து 300 ருபீஸு. இவ்வளோதான் வாங்கினேன் நான் அந்த கடையில். இதுதான் சோரல் அந்த கடை பேர், இது ECRல உத்தண்டிக்கு பக்கத்தில் இருக்கு, எல்லாரும் போய் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.